படங்கள் பற்றி நம்ம பேசக்கூடாது, அவருடைய நிகழ்வில் நான் பேசக்கூடாது. இருந்தாலும் உங்கள் பெர்மிஷனோடு இது மட்டும் சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே நான் பேசுகிறேன். டாக்டர் அடுத்து ரிலீஸ் 9 October திரையரங்குகளில் வருது. மக்கள் எல்லாம் மாஸ்கோடு வந்து, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு வந்து படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறேன். அது மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு ஓடிடியில் வரதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு வர மாதிரி. தியேட்டருக்கு வரது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தியேட்டருக்கு வரது. இல்லை, அது தயாரிப்பாளரோட முடிவு தான். அது ஆரம்பத்தில் சொன்னது தான், உங்களுக்கு எது சரியாக படம்னு நினைக்கிறீங்களோ. எனக்கு எப்போவுமே தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுன்றது தான் ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தியேட்டரில் படம் பார்த்து வளர்ந்தால் நம்ம எங்கள் டிக்கெட் எப்படி கிடைக்கும், அந்த டிக்கெட்டை தொட்டு பார்த்து ஐ ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படி வளர்ந்தால் தான். தியேட்டரில் வர்றது தான் எனக்கு சரி. இந்த கால சூழ்நிலையில் நம்மளுடைய என்னுடைய இதை மட்டும் தனிப்பட்ட ஒரு ஐடியா மட்டும் திணிக்க முடியாது. உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அது செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தியேட்டர்கள் திறந்ததுனால எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட மக்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கனால தியேட்டருக்கு வரலான்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ள தியேட்டர்கள்லாம் வணிக வளங்களாக அதுக்குள்ளேயே தியேட்டர்கள் வந்தாங்க. முன்னாடி ஒரு தியேட்டராக இருக்கிறதெல்லாம் இப்போ 2-3 தியேட்டர்கள்லாம் மாறிடுச்சு. அது நல்ல விஷயம் தான். சரி, இன்னுமே வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு பெட்டராக இருக்கும். உட்கார இருக்கையிலேருந்து, ஏர் கண்டிஷன்லேருந்து, படமோட ப்ரொடக்ட் ப்ரொஜெக்ஷன்லேருந்து எல்லாமே இனிமேல் பெட்டராக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஓடிடி வர்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் மீன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அதில் இருக்க நல்லதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் ஓடியில் வரதுனால ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு வகையான ரீச். இது இப்போ தியேட்டருன்னு போது ஒரு செலிப்ரேஷன் சார். இப்போ இவ்வளோ பேர் கூடி நம்ம பேசுகிறதுக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுடைய துறையில் இருக்கவங்களே ஒன்றா சந்திச்சு பேசுகிறதுக்கும், தனியாக ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஓடிடியில் நிறையா படம் வருது, சில படம் தான் டைரக்ட் டு டெலிவிஷனே வந்துடுது. இப்போ வந்து இந்த திரையரங்க உரிமையாளர்கள் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, ஓடிடின்னு வரனாலும் அவங்களும் பெரிய பாதிப்பு வந்துக்கிறாங்க. ஸோ உங்களை சார்ந்து அவங்க இருக்காங்க, அவங்களை சார்ந்தும் நீங்கள் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்டு, ஒரு நடிகர் சங்கமும் நடிகர்கள் சேர்ந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்காது இல்லையா? அதுக்கு எல்லாரும் நடிகர்கள் சேர்ந்துலாம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது சார். இப்போ நீங்கள் வேறு வேறு நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டிசைட் பண்ண முடியாது. உங்களுடைய முதலாளி உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி தான் நாங்களும். இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களுக்கு சேர்ந்துன்றதில் கால சூழ்நிலை. இன்றைக்கி வந்து ஒருத்தரும் வெளியில் வர்றதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். ஏன்னா படங்கள் ஓடிடியிலையோ தியேட்டர்லேயோ ரிலீஸ் ஆனால் தான் வேலை நடக்கும். வேலை நடந்தால் தான் நீங்கள் எங்களை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தொழிலாளர்கள் அவங்களாம் இப்போ சினிமா வேலைகள் கிடைக்காதப்ப வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஏதோ ஒன்று நகரணும், அதை நோக்கி மட்டும்தான் எல்லோரும் சிந்திச்சுக்கணும்.